வணக்கம் நேயர்களே, தமிழகம் முழுக்க தொடர்ச்சியாக நிறைய இறப்பு செய்திகள் அடிக்கடி வெளிவந்துகிட்டு இருக்கு. திரைப்பிரபலங்களாகட்டும் அரசியல் தலைவர்களாகட்டும் இப்படி ஒவ்வொரு முறையும் வெளிவரக்கூடிய இறப்பு செய்திகள் மூலமாக ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகமும் அதிர்ச்சியும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த வகையில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய திடீர் மரண செய்தியானது கடந்த 2 தினங்களாகவே சமூக வலைதளங்களில் வெளியாகி பார்ப்போர் அனைவரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. ராமேஸ்வரம் அருகே வடக்காடு பகுதியில் பெண் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைக்கான காரணங்களும் அது சம்பந்தப்பட்டவர்கள் மேலே விசாரணையும் இப்போ நடைபெற்று வருது. இந்த செய்தியானது சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் வெளியாகி ஒட்டுமொத்த மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியிருக்கு. ராமேஸ்வரம் அருகே வடக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயது பெண் அந்த பகுதியில் தினமும் காலையில் கடல் பாசி எடுக்கக்கூடிய வேலைக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் இருந்த இறால் பண்ணையில் வேலை பார்க்கக்கூடிய 6 வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணை அடிக்கடி கேலியும் கிண்டலும் செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெண் வழக்கம் போல் கடல் பாசி எடுப்பதற்காக அந்த பகுதிக்கு சென்றிருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வடமாநிலத்தவர்களால் இவங்க கடத்தி செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த 6 வடமாநிலத்தவரையும் தேடும் பணியில் போலீஸார் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்களும் கிடச்சிருக்கு. காலையில் 6 மணிக்கு வேலைக்கு சென்ற இந்த பெண் காணாததுனால மாலை அந்த பெண்ணினுடைய உறவினர்களும் குடும்பத்தினரும் அந்த பெண்ணை தேடி போயிருக்காங்க. கடற்கரையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெண் கொண்டு போன கண்ணாடியாகட்டும் இவங்களுடைய சாப்பாட்டு பாத்திரமாகட்டும் சிதறி கிடந்திருக்கு. அப்போது அந்த பகுதியில் தேடி பார்த்துருக்காங்க. அங்கே தான் ஒரு கொடூரமான காட்சியையும் இவங்க பார்த்துருக்காங்க. அந்த பெண் நிர்வாணமான முறையில் முகம் சிதைக்கப்பட்டு மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா விசாரணை நடத்தி பார்க்கும்போது தான் அந்த இறால் பண்ணையில் வேலை பார்க்கக்கூடிய 6 வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த பெண்ணினுடைய ஆடைகளை கலைந்து அவங்கள மிகவும் சிதைத்து முகத்தை சிதைத்து கொலையும் செஞ்சுருக்காங்க. உடனடியாக இது சம்பந்தப்பட்ட தகவல் கிடைச்ச உடனே அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினரும் அந்த பகுதியை சார்ந்தவர்களும் அந்த இறால் பண்ணையை அடித்து நொறுக்கி அந்த வடமாநிலத்தவரை கைது செய்ய வேண்டி போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த போலீஸார் அந்த 6 வடமாநிலத்தவரையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. இது குறித்து தமிழ் சினிமாவினுடைய பிரபல மூத்த காமெடி நடிகரான MS பாஸ்கர் அவர்கள், இந்த பெண்ணிக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், இது போன்ற தண்டனைகள் கொடுப்பதன் மூலமாக இந்த மாதிரி தவறுகளை இனி வேறு யாருமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகணும் அப்படின்னு தமிழ் சினிமாவினுடைய பிரபல மூத்த காமெடி நடிகரான MS பாஸ்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்த உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.